தினமும் ஞானிகளின் நாமத்தை சொன்னால் அவர்களின் அருள் நமக்கு கிடைக்கும் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவன் சிந்தையில் நின்றவன். சிந்தையில் எப்போது நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் ஞானிகளை. அப்ப தினமும் தினமும் பூஜை செய்தால் நீ எப்படி பூஜை செய்யறா? நான் பொங்கு புளியோரை வச்சு பூஜை செய்தா மாணிக்க வாசகா நீ எல்லாம் பெரியோரையா எம்மையும் என்னையோ என்னையும் பொருட்டாக மதித்து அருள் செய்வன் கேட்பதான் சிந்தையில் நிற்பது. சிந்தையில் நினைக்க சிந்தையில் நிறுத்தி வைப்பது அல்லது சிந்திப்பது நாமத்தை சொல்லுதல். நான் தொடர்ந்து நாமத்தை சொன்னால் நிச்சயமாக நம்மளுக்கு அவர்கள் அருள் செய்வார். அவர்களை புரிந்து கொள்ள முடியும். அவரை புரிந்து கொள்ளுக்கு அவர் ஆசி வேண்டும். அவர் திருவடியை பூஜை செய்ய வேண்டும். அப்ப திருவடி பூஜை செய்தால் என்ன ஏற்படும்? திருவடியே சிவ திருவடி ஞானம் சிவமாக்கி வைக்கிறார். யார் திருவடி அது? புனிதவான் புண்ணியவான் மரணமில்லா பெருவாழ் பெற்றவர்கள் எக்காலத்திலும் அழியாத பேராற்றல் பெற்றவர் அழியாத வரம் பெற்றவர்கள் அவர்கள் திருவடி பூஜை செய்தால் திருவடி திருவடி ஞானம் சிவமாக்கி வைக்கும். சவமாக போகக்கூடியவனை நோயும் பிணியும் வறுமையும் பிரச்சனையும் உரிய இவன் சிவமாக வேண்டும். அவமாக போகக்கூடாது மீன் போகக்கூடாது. திருவடி ஞானம் சிவமாக்கு வைக்கும். யார் திருவடி? திருமலை தேவர் திருவடி இருந்தாலும் சரி திருஞான சம்பந்தர் திருவடி இருந்தாலும் சரி மாணிக்க வாசகர் இருந்தாலும் சரி ராமலிங்க சம்பந்தர் அதுதான் நம்ம சிவமாக்கு வைக்கும். சிவம் என்பது அழியாத ஒன்று. அது ஞானத்தால் திருவடியை தொழுது திருவடியை வணங்கி ஆட்சி பெற வேண்டும் என்ற ஞானம். வேறு கதி இல்லை. அவர்களுடைய திருவடி தான் நமக்கு துணை என்று எண்ணுகின்ற ஞானம். திருவடி ஞானம் சிவமாக்கு வைக்கும். திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கணும். இப்ப நம்ம போல் சிவலோகம் இல்லை அவலோகம் சுடுகாடு. சிவலோகம் என்பது என்ன என்ன அது சொல்லவோனா பெருமை தரக்கூடிய ஜோதி புறமத்தில் தோன்றுவது. அந்த சிவலோகத்துக்கு போகலாம். திருவடி ஞானம் சிவமாக்கு வைக்கும். திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும். அவர்கள் அந்த அந்த இடம் அந்த உலகம் இந்த தேகத்தை கொண்டு போக முடியாது. அப்ப எந்த தேகத்தை கொண்டு போவது? இந்த தாய் தந்தையை அடுத்த தேகத்தை திருவடி துணை கொண்டு இடகளையும் பின்களையும் சுழிமுனையில் செலுத்தி வைத்தால் தேகம் மாசு நீங்கும். தேகத்திற்கு களிமு நீங்கும். கழிப்பு நீங்க கிளம்பி நீங்க நீங்க அப்போது அந்த இடத்துக்கு போகலாம் சிவலோகம் போகலாம். அந்த களிம்பு களிம்பு நீங்கும் வரையில் யாரும் சிவலோகம் போக முடியாது. அப்ப சிவலோகம் எங்கே இருக்கலாம்? புருவத்தியில் ஒரு ஜோதி தோன்றும். இடகளையும் பின்களையும் ஒன்றுபட்டால் தேகமாசி நீங்கி தேகத்தினுடைய களிம்பு நீங்கி ஜோதி தோன்றும். அந்த ஜோதி தான் மனிதனை அழியாத வாழ்வு தரும். அது மரணமில்லா துருவ தருவதாகும். அது சிவமாக்குவிக்கும். திருவடி ஞானம் சிவ சிவலோக திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும். சிவமாக்கி தெய்வத்தை தெய்வத்தன்மை உண்டாகும். அப்ப தெய்வத்தன்மை உண்டாக அந்த வாய்ப்பு எப்ப கிடைக்கும்? சிவலோகம் போகும். சிறைமலை மீட்கினார். அப்ப எதுக்கு இந்த மனிதனுடைய சிறைமலை? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.